வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் நியூஸ் வழங்கும் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளோடு பெனாசிர் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதா கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு ஆறு மீனவர்களை இலங்கை கடற்பறை கைது செய்துள்ளது ஜெகதா பட்டினத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன் பிடிக்க சென்ற நூற்று இருபத்தி மூன்று விசைப்படகுகள் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றனர் ராஜீவ்காந்தி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ராஜாராம் ராகுல் பாலையா லக்ஷ்மணன் அருளரசன் அருள் இவர்கள் முப்பது நாட்டிகள் காந்தி என்பவருக்கு காரைநகர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் பொன்னமராவதி வளையப்பட்டி வையாபுரிப்பட்டியில் உள்ள விவேகானந்தா தமிழ்தாய் மழலையர் பள்ளியில் குழந்தைகளுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வளையப்பட்டி வையாபுரிப்பட்டியில் உள்ள விவேகானந்தா தாய் தமிழ் மழலியர் பள்ளியில் வளையப்பட்டி பாப்பாயி ஆட்சிய அரசு மருத்துவமனை சித்த மருத்துவப் பிரிவு சார்பில் மருத்துவர் தாமரை செல்வன் அவர்கள் தலைமையில் குழந்தைகளுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது இதில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் டெங்கு சம்பந்தமான விழிப்புணர்வும் நிலவேம்பு கஷாயமும் வழங்கப்பட்டது இதில் தலைமை ஆசிரியர் மாணிக்கவள்ளி உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்கள் தமிழ்செல்வி சத்யா நாகஜோதி மணிமேகலை இலக்கியா ராமு இசையாசிரியர் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீண்டும் தாய் கட்சியான அதிமுகவிற்கு சென்றது அமமுக உறுப்பினர்கள் நேற்று சென்னை முகாம் அலுவலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் குன்னத்தூர் மற்றும் பூதக்குடி ஊராட்சிகளைச் சேர்ந்த அமமுக உறுப்பினர்கள் மீண்டும் அஇஅதிமுகவில் இணைந்தனர் பொன்னமராவதியில் மறுமலர்ச்சி திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் சின்னப்பா தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர் பழனியாண்டி முன்னிலை வகித்தார் பொதுக்குழு உறுப்பினர்கள் சதாசிவம் திருக்களம்பூர் ராமச்சந்திரன் ஆர் பாலக்குறிச்சி முன்னாள் ஊராட்சி தலைவர் சத்தியமூர்த்தி நகர செயலாளர் செந்தில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மேலை முத்து மாவட்ட மாணவர் துணை அமைப்பாளர் பிரின்ஸ் என்கிற இளவரசன் ஆகியோர் கட்சியின் செயல்பாடுகள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து பேசினார்கள் இதில் ஒன்றிய துணை செயலாளர் உதயகுமார் நிர்வாகிகள் செந்தில்வேல் சக்திவேல் வடிவேல் வடமலை முத்துவேல் பாலாஜி கலைவாணன் நிஷாந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொன்னமராவதி ஒன்றியத்தில் நாற்பத்தி இரண்டு பஞ்சாயத்துகளிலும் கழகத்தின் கொடியை இயற்றி கழகத்தின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆண்டு மற்றும் பொதுவாழ்வில் வாழ்வில் பொன்விழா கண்ட தலைவர் வைகோவை பாராட்டி விளக்க பொதுக்கூட்டம் நவம்பர் மாதம் இறுதியில் நடத்துவது பொன்னமராவதி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்குரிய பாரத பிரதமரின் பயிர் வழங்கப்படாமல் உள்ளது அதனை உடனே வழங்க வேண்டும் நடத்தப்படாமல் காலம் தாழ்த்தி வருகிற உள்ளாட்சி தேர்தலை தமிழகம் முழுவதும் விரைவில் நடத்த வேண்டும் பொன்னமராவதி ஒன்றிய சுற்று வட்டார பகுதிகளில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது அதனை தடுக்க போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிராமப்புற சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்து உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் விபத்துகளும் அடிக்கடி ஏற்படுகிறது ஆகவே புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் நிலத்தடி நீரை உறிஞ்சி விவசாயத்தை பாதிக்கின்ற தைல மரங்களை நடுவதை உடனே நிறுத்த வேண்டும் அதோடு ஏற்கனவே உள்ள தைல மரங்களை அழிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் இயற்றப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புதுப்பட்டி என்ற ஊரில் வசித்து வருபவர் பாண்டியன் இவருக்கும் இவரது ஊரை சேர்ந்த ஜீவிதா என்ற பெண்ணிற்கும் நேற்று திருமணம் நடைபெறுவதாக இருந்தது பாண்டியனுக்கு கடந்த மூன்று நாட்களாக உடம்பு வழி லேசான ஜுரம் மற்றும் படபடப்புடன் இருந்தார் இந்த நிலையில் நேற்று காய்ச்சல் அதிகமாக இருந்துள்ளது இதனை அடுத்து மருத்துவரை அணுகி சோதனை செய்து பார்த்ததில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த மணமகன் மற்றும் மணமகன் குடும்பத்தினர் பெண் வீட்டார் அதிர்ச்சியடைந்த திருமணத்தை நிறுத்தினர் மேலும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பாண்டியன் உடனடியாக திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் டெங்குவால் பாதிக்கப்பட்டோருக்கு திருமணம் நின்ற செய்தி அந்த பகுதியில் காட்டு தீபோல் பரவியது இதனை அடுத்து சுகாதாரத்துறையினர் உடனடியாக அந்த பகுதியை முற்றுகையிட்டு வேறு யாருக்கும் டெங்கு காய்ச்சல் உள்ளனவா என பரிசோதனை செய்து வருகின்றனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தனிமை சிறையில் தவிக்கும் ஏழு தமிழர்களை உடனே விடுதலை செய்ய கோரி தமிழக ஆளுநருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் முகாம் தொடக்கமாக நேற்று மன்னர் கல்லூரி வாசலில் தொடங்கினார்கள் இந்த நிகழ்வில் நியாஸ் மணிகண்டன் அருண்மொழி புதுகை ஜபார் பாவா மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகம் முன்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினார்கள் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டையில் இரண்டு நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகிறது இன்றும் நாளையும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று புதுக்கோட்டை ஆட்சியர் கணேசன் அறிவித்துள்ளார் புளியங்குடி இன்ஸ்பெக்டர் ஆடிவேல் அவர்கள் வறுமையிலிருந்த இந்த குழந்தைகளுக்கு தீபாவளிக்கு வேண்டிய உடைகள் மட்டும் பேக் ஷூ என்று எல்லாமே வாங்கி கொடுத்துள்ளார் அந்த குழந்தைகள் கடைசியில் சொன்னது எங்கள் வீட்டிற்கு சாப்பிட வர வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இலங்கையில் ராஜபக்சே பிரதமராக பதவியேற்றிருப்பது இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கைக்கு ஏற்பட்டு இருக்கிற பின்னடைவாகும் இந்திய அரசின் ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருந்த ரணில் விக்ரமசிங்கேவை நெருக்கடி மூலம் பதவியிலிருந்து இறக்கி தன்னுடைய அரசியல் எதிரியான ராஜபக்சேயை பதவியில் அமர்த்தி இருக்கிறார் மைத்ரி பால சிறிசேனா சீன பேரரசு மற்றும் இந்திய அரசின் தலையீடு காரணமாக பிரதமர் பதவியை ராஜபக்சே ஏற்றியிருக்கிறார் சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலான கூட்டமைப்பு மிகுந்த நிதானமாக முடிவு எடுக்க வேண்டும் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் போல் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையுடன் முடிவெடுக்க வேண்டும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது இது தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேண்டுகோள் இருபது தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடாது என பேட்டியளித்தார் இதில் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் சசிகலை வேந்தன் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் கட்சி நிர்வாகிகள் வெள்ளை நெஞ்சன் சடர்வளவன் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எம்ஆர் சிஹெச்இ நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பாருங்கள் வணக்கம் இன்று அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் செய்திகளோடு நந்தினி சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்ற சுகாதார கருத்தரங்கில் காற்று மாசுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மட்டும் ஆறு லட்சம் குழந்தைகள் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை ஒட்டி சுற்றுப்பகுதியில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழை வரும் ஒன்றாம் தேதி முதல் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் சென்னையில் மழை பெய்தது அதிவிரைவு ரயில் கடற்படை ஒத்துழைப்பு இருநாட்டு வெளியுறவு பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டாக சந்தித்து பேச்சு நடத்துவது உள்ளிட்ட ஆறு முக்கிய ஒப்பந்தங்கள் இந்தியா ஜப்பான் இடையே கையெழுத்தாகியது இந்திய தலைநகர் டெல்லியில் ஏற்படும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த பதினைந்து ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கும் பத்து ஆண்டுகள் முடிவடைந்த டீசல் வாகனங்களுக்கும் தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது சென்னை அண்ணா அறிவாலயம் வளாகத்தில் கருணாநிதி சிலை வைப்பதற்கு மாநகராட்சி நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்துக்களுக்கு மட்டுமானது அல்ல என்று கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் கடலில் விழுந்த விமானத்தில் சென்ற நூற்று எண்பத்தி ஒன்பது பேரில் ஒருவர் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் உறுதி செய்தனர் விமானத்தை ஒட்டிச் சென்ற இந்திய விமானியும் இதில் பலியானார் ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கு இடையேயான பதிமூன்றாவது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் நடத்திய பதில் தாக்குதல் வீடியோ பதிவு வெளியிடப்பட்டுள்ளது பெட்ரோலிய அமைச்சக வளாகத்திற்குள் நுழைய முயன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட இலங்கை அமைச்சர் நேற்று விடுதலை செய்யப்பட்டார் நாகையில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் சுரேஷ்குமார் வழங்கினார் வேதாரண்யத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று நாகை கலெக்டர் அலுவலகத்திற்கு முருகன் வேடம் அணிந்து வந்த இந்து மக்கள் கட்சியினர் மனு கொடுத்தனா் ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டது உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு ஊட்டச்சத்து நிலையில் சமநிலை ஏற்படுத்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று ஆய்வொன்று அறிவுறுத்தியுள்ளது வனத்துறையில் உள்ள காலை பணியிடங்கள் டிசம்பர் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஹைகோர்ட்டில் தகவல் தெரிவித்தார் இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் மேற்கொள்ளும் முதலீடுகள் நாற்பத்தி ஏழு சதவீதம் சரிவடைந்துள்ளது ஈரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களை விடுதியிலிருந்து வெளியேறுமாறு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்மபுரி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியா நிலையில் அரசு அமைக்கவுள்ள மணல் குவாரிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மூன்று நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் நவம்பர் ஐந்தாம் தேதியன்று அரசு விடுமுறை என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட்டு காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தாா் கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமெரிக்காவில் இந்திய அரசியலில் வளர்ந்து வரும் நட்சத்திரம் என்ற விருது வழங்கப்பட்டது எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு தனி டிவி சேனல் துவங்கப்படவுள்ளது இன்று தங்கம் கிராமுக்கு மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாகவும் வெள்ளி நாற்பத்தி ஒன்று ஐம்பதாகவும் இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு டீசலின் விலை லிட்டருக்கு எழுபத்தி எட்டாகவும் நிறைவடைகின்றது நன்றி மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாட் காம் என்று எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்